வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில சாதாரண சம்பவங்களை கூட தேவன் எடுத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவங்களாக மாற்றுகிறவராக இருக்கிறார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, உண்மையான எனக்கு தெரியல, ஆனா இலை கற்றவருக்கு போற இடமெல்லாம் சிறப்பு, எதுவுமே இல்லை. இப்படிதான் வாழ்றாங்க. ஏன்னா இவங்க பார்த்த தேவன் ஒரு நிறைவின் தேவனா அவங்களுக்கு இல்லை. மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இந்த உலகத்துல ஏழ்மையை வலியுறுத்திட்டு போனாரா அல்லது செழிப்பை வலியுறுத்திட்டு போனாரா? இயேசு ஏழையா பணக்காரரா? இதுதான் தேவனுடைய சித்தம் என்கிற தெளிவு நமக்கு வரும்பொழுதுதான் விசுவாசம் நம் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் பெற முடியும் என்கிற விசுவாசத்தை நீங்கள் கொடுப்பதன் மூலம்தான் வெளிப்படுத்துகிறீர்கள். அதுபோல இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தரித்திரராய் மாறினதினாலே நீங்கள் செல்வந்தர்கள் ஆக்கப்படுகிறீர்கள். எதுக்கு இயேசு ஏழை இல்லை அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்னு நாம பேசுறோம்னா, நாம் ஆராதிக்கிறவர் எவ்விதமா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோமோ நாமும் அவ்விதமாக இருக்க ஆரம்பிப்போம். ஆமென்.